வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை பற்றின தகவல் தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு கொடுத்தது மாவட்ட நீதிமன்றங்களோட வேகன்சி தான். ஸோ இதுக்கப்புறம் மார்ச் எண்டு ப்ளஸ் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் என்ன ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட முதன்மை நீதிமன்றம் முடித்ததுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, மாவட்ட நீதிமன்றங்களே வேகன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான். ஸோ மேபி மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலிருந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா மிக மிக குறைவாக தான் வரும். ஏன்னா ஒன்று சென்னையில் ஒர்க் இருக்கும், ரெண்டாவது மதுரையில் ஒர்க் இருக்கும். ஸோ இது ரெண்டு இடத்துல ரெண்டு கோர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அப்படின்றது இருக்கும். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மெயின் பிரான்ச்சு, இது மதுரை வந்து கிளை. ஸோ இது ரெண்டு கோர்ட்டில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். அப்படிங்கும்போது வேகண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 200-300 இந்த ரேஞ்சு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அது வந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 போஸ்டிங் அப்படின்றது வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாமாக வர்ற மாதிரியான ஒரு தகவல் முன்னாடியே கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா 4500 போஸ்டிங் வரும். வெறும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு வந்து 200 வேகண்ட்லேருந்து 300 வேகண்ட் வரையும் தான் வர்றதுக்கு, அதுவே ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ரெண்டே ரெண்டு கோர்ட்டு தான், அந்த ரெண்டு கோர்ட்டில் இருக்கிற வேகன்சியை தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ மேபி அது வந்துச்சுனாலும் 300 வேகண்ட் தான் வரும், இது வந்துச்சுன்னா 4500 வேகண்ட் அப்படின்றது வரும். ஸோ இந்த தகவல் அப்படின்றது மார்னிங்கே ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் அதை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.